ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்டில் நமக்கு ரொம்பவே தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஈ, எறும்பு, கொசு, கரப்பாம்பூச்சி, பல்லி, இதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு சூப்பரான டிப்ஸோட தாங்க நான் வந்திருக்கேன். முழுக்க முழுக்க இயற்கை முறையில் இதை எப்படி ஒழிச்சு கட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. டிப் நம்பர் 1. சில டைம் நம்ம சாப்பிட்ற பொருள் தெரியாமல் கீழே சிந்திருச்சுன்னா கொஞ்ச நேரத்துலேயே அதை சுற்றி ஒரு பெரிய எறும்பு கூட்டமே வந்துடும். குழந்தைங்க இருக்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சில டைம் குழந்தைங்களை கடிச்சு வச்சிரும். சரி, அதை நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போய் நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம்னா ஃபுல்லாக தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிரும். அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. அதே இடத்துல 30 செகண்டில் அந்த எறும்புகள் எல்லாத்தையுமே நம்ம கொன்னுடலாம். இதுக்காக நீங்கள் சாக் பீஸ், எறும்பு பொடி எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சமாக உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு எடுத்துக்கோங்க. எந்த ஷாம்பாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி லிக்யூட் ஃபார்மில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த லிக்யூட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கூட ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சமாக தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் அப்படி இல்லைன்னா நீங்கள் கையிலேயே போய் தெளிச்சு விடலாம். பாருங்கள், எறும்பு இருக்க இடத்துல நான் கொஞ்சமாக தெளித்து விட்டுட்டேன். பாருங்கள், 30 செகண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தா ஒரு எறும்பு கூட அசையவே இல்லை, எல்லா எறும்புகளும் செத்து போச்சு. அந்தாண்ட பக்கத்தில் நிறைய எறும்பு இருந்துச்சு, எல்லாமே செத்து போச்சு. இதுக்காக நீங்கள் சாக் பீஸோ அல்லது எறும்பு பொடியோ யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிங்கனாவே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். டிப் நம்பர் 2. சர்க்கரை ஸ்டோர் பண்ணி வைக்கிற டப்பாவில் பார்த்தீங்கன்னா சில டைம் சின்ன சின்ன எறும்பு வர ஆரம்பிச்சிடும், அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணுற கிராம்பு அல்லது லவங்கப்பூன்னு சொல்லுவாங்க, அதை சர்க்கரை ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ்குள்ளே போட்டுட்டிங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு அந்த டப்பாவில் எறும்பு வரவே வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சர்க்கரை அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி இதே மெத்தடி ட்ரை பண்ணுங்கள். டிப் நம்பர் 3. சர்க்கரை டப்பாக்குள்ளே எறும்பு போகாதுங்க. சில டைம் அதை சுற்றி எறும்பு முச்சிட்ருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி மஞ்சள் தூளை எடுத்து அந்த டப்பாவை சுற்றி போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே எறும்பு தொல்லை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. நீங்கள் இதுக்கு பதிலாக மஞ்சத்தூளுக்கு பதிலாக பெருங்காயத்தூள் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவும் நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட்டாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்லி தொந்தரவு. சமையல் கட்டில் பார்த்திங்கன்னா நம்ம சமைச்சிட்ருப்போம், இதோட அட்டகாசம் தாங்கவே முடியாது. நம்ம சமைச்ச பாத்திரத்தில் எதாவது விழுந்துருமோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்துட்ருப்போம். இதுக்கு எப்படி ஈஸியாக முடிவு கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் முட்டை ஒன்று சமைச்சாலும் சரிங்க, ஆம்லேட் போட்டாவோ அல்லது அவிச்சு எடுத்தாவோ போதும், அதோட ஓடு கிடைச்சதுன்னா அதை தூக்கி போடாமல் இப்படி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சமையல் கட்டில் அங்கங்கே நீங்கள் வந்து இந்த முட்டை ஓடு அப்படியே வச்சிட்டிங்கன்னா போதும், இதோட ஸ்மெல்லுக்கு பல்லி வரவே வராதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முட்டை ஓட பார்த்துட்டு ஏதோ மிகப்பெரிய மிருகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து பயந்து ஓடிடும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸை ட்ரை பண்ணி. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காக்ரோச். இந்த கரப்பாம்பூச்சி பார்த்திங்கன்னா சமையல் கட்டு, பாத்ரூமு, செல்ஃபு எல்லா இடத்துலையும் நமக்கு ரொம்பவே தொந்தரவு கொடுத்துட்ருக்கோம். இதை எப்படி இயற்கையான முறையில் ஒழிச்சு கட்டுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். டிப் நம்பர் 1. இதுக்காக பார்த்திங்கன்னா நான் 3 வெத்தலை தான் எடுத்திருக்கேன். வெத்தலையோட சைஸ் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, இது வீட்லேயே வளர்க்குற வத்தலை, அதனால் சைஸ் சின்னதாக இருக்குது. இந்த மாதிரி வெத்தலையை 2 கிழிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் 4 கூட கிழிச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் கரப்பாம்பூச்சி உங்கள் வீட்டில் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ அந்தெந்த இடத்துலலாம் இந்த வெத்தலையை போட்டு வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கரப்பாம்பூச்சி வரவே வராதுங்க. இருந்தால் கூட ஓடி போயிடும். ஏன்னா இந்த வெத்தலையோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சிக்கு பிடிக்கவே பிடிக்காது. கண்டிப்பாக இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்குற டிப் சொல்கிறேங்க. வசும்பு எடுத்துக்கோங்க. வசும்பு பார்த்திங்கன்னா கிராமப்புறங்கள்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதோட வாசனை பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், அதிகமாக இருக்கும். இந்த வாசனை பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சிக்கு பிடிக்கவே பிடிக்காது. கரப்பாம்பூச்சி எந்தெந்த ரூமில் இருக்கோ அந்த இடத்துல அந்த வசும்பு கொஞ்சம் போட்டு வச்சிட்டிங்கன்னா கரப்பாம்பூச்சி தொந்தரவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. வசும்பு நம்ம யூஸ் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா நோய்க்கிருமிகள் பக்கத்தில் கூட வராதுன்னு சொல்லுவாங்க. கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா மாடு கண்ணு போட்டதுக்கப்புறம் அந்த மாட்டோட அந்த பகுதிகளில் எல்லாத்துலேயும் வசும்பு அரைச்சி தேய்ப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய்க்கிருமிகள் வந்து டக்குன்னு அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. கண்டிப்பாக வசும்பை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்லேயும் கரப்பாம்பூச்சி தொந்தரவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. நம்பர் 3. இது கரப்பாம்பூச்சிக்கு மட்டும் இல்லைங்க, ஈ தொந்தரவுக்கும் இது வந்து கண்ட்ரோல் ஆகும். ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக கற்பூரத்தை நல்லா கரைச்சி விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் இந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சன்லேயோ அல்லது வீட்லேயோ இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கரப்பாம்பூச்சி தொந்தரவு, ஈ தொந்தரவு அந்த மாதிரி இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா கற்பூரத்தோட வாசனைக்கு கரப்பாம்பூச்சி, ஈ, எறும்பு எதுவுமே வராதுங்க. இந்த டிப்ஸும் ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் தரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொசுவை எப்படி தீர்த்து கட்டுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் எப்போல்லாம் நீங்கள் கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றுறீங்களோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஏற்றி வச்சதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம்
இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக வேப்பிலைகளை தான் வந்து போட போகிறோம். பார்த்திங்கன்னா நான் 2 கொத்து அளவுக்கு வேப்பிலை எடுத்திருக்கேன். இந்த வேப்பிலையை உருவி வெறும் இலைகளை மட்டும் அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி மேலே வச்சிட்டோம்னா அந்த புகைக்கு பார்த்திங்கன்னா கொசு தொல்லை அப்படிங்கிறது வரவே வராதுங்க. அந்த வேப்பிலைகளுக்கு மேலே கொஞ்சமாக நீங்கள் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும் போது ஒரு புகை கிடைக்கும். அந்த புகைக்கு கொசு அப்படிங்கிறது வரவே வராதுங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு இலையை கூட எடுத்து காமிக்கிறேன். அந்த இலைகள் தான் நல்லா கரிஞ்சு கரிஞ்சு நமக்கு புகையாக வருது. இந்த புகை பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வேப்பிலையும் மஞ்சள் தூளும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் இந்த புகை வந்து பயப்படவே தேவையில்லை. வீட்டில் 6 மணிக்கு முன்னாடியே, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி புகை போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு கொசு தொல்லை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எங்கள் வீட்டில் இந்த மெத்தட் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.